இஸ்ரோ விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்கைரூட் நிறுவனத்தின் விக்ரம் எஸ் ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் நாசாவும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. அதுகுறித்து தற்போது பார்க்கலாம். துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல அசாத்திய சாதனைகளை செய்து வருகிறது இஸ்ரோ. சிறந்த தொழில்நுட்பம், குறைந்த செலவு, நீண்டகால பயன் என எல்லா வகையிலும் உலக நாடுகள் இந்தியாவின் இஸ்ரோவை வியந்து பார்க்கின்றன. சமீப காலமாக உலக அளவில் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் வருகையும் வளர்ச்சியும் குறிப்பிடும்படியாக உள்ளது. அமெரிக்க அரசின் விண்வெளி நிறுவனம் நாசா தற்போது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமே செயற்கைக்கோள்களை அனுப்புகிறது. பொதுவாக ராக்கெட்டை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் வடிவமைத்த தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் செயற்கைக்கோள்களை செலுத்த முடியும். இதனால் ராக்கெட் ஏவுவதற்கான செலவில் 30 முதல் 40% வரை குறைகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்பேஸ் எக்ஸ் போல இந்தியாவிலும் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்கள் வளர்ந்து வருகின்றன. தெலங்கானாவில் செயல்பட்டு வரும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்தை சென்னை ஐஐடியில் படித்த பாரத் டாக்கா மற்றும் காரக்பூர் ஐஐடியில் படித்த பவன் சந்தனா ஆகியோர் இணைந்து உருவாக்கியுள்ளனர். முற்றிலுமாக இந்தியாவிலேயே வடிவமைத்த விக்ரம் எஸ் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது ஸ்கைரூட். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த விக்ரம் எஸ் ராக்கெட் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா நிலைகளிலும் துல்லியமாக இலக்கை அடைந்தது. இந்திய விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு என்பது குறிப்பிடத்தகுந்த சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இது தொடக்கம்தான். விக்ரம் எஸ் ராக்கெட்டை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை செலுத்துவது வருங்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என ஸ்கைரூட் நிறுவனத்தின் ஸ்ரீஷ் பள்ளிகொண்டா கூறியுள்ளார். தங்கள் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்ப பலர் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது ஸ்கைரூட் நிறுவனம் விக்ரம் ராக்கெட்டில் 3 வெவ்வேறு வகைகளை உருவாக்கி வருகிறது. இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் அடுத்ததாக விண்வெளித்துறையில் களமிறங்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இனி இஸ்ரோவின் தலைமையில் பல தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் போது நாளைய நவீன அறிவியல் யுகமும் விண்வெளியும் நம் வசப்படும் என்கின்றனர் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். ரா தங்கபாண்டியன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. Brilliant environment here at the Mission Control Center where the entire team is celebrating the launch and the spin stabilized rocket. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.